Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah wa salatu wa salamu ala rasulillah man la nabiyya ba'da. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அல் அரபியத்து பைன யதைக் என்கின்ற இந்த நூலிலே நாம் அல் இல்மு வத்தஅல்லும், அல் இல்மு வத்தஅல்லும், அறிவும் அறிவை கற்றுக்கொள்ளலும் என்கின்ற அந்த வஹ்தா அல் ஹாமிசா ஐந்தாவது யூனிட் ஐந்தாவது தொடரிலே இப்போ நம்ம வந்து அத்தலீமு பைனல் மாதி வல் ஹாதிர், கற்பித்தல், தலீம் என்றால் கற்பித்தல், அல் இல்ம் என்றால் கல்வி, தஅல்லும் என்றால் அதாவது கற்றுக்கொள்ளல், தலீம் அப்படி என்று சொன்னால் அதாவது கற்பித்தல் அப்படின்னு அர்த்தம், கற்றுக் கொடுத்தல். அல்லம ஹைருக்கும் மன், அதாவது ஹைருக்கும் மன் தஅல்லம அல் குர்ஆன வ அல்லம, உங்கள் சிறந்தவர் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர். எனவே அல்லம் என்றால் கற்றுக் கொடுத்தார். இன்னொரு கருத்து சொல்லுவாங்க, அடையாளம் இட்டான், அலாமா அலாமாண்ட அடையாளம், அல்லம் என்றா எனது அடையாளம் இட்டான். தலீமுல் கபர் அப்படின்னா கபர்களுக்கு கற்றுக் கொடுத்தல் அல்ல, கபர்களுக்கு அடையாளம் இடுதல் அப்படின்ற அர்த்தம் அதில் என்ன செய்ய வரும். தலீமுல் கபர் என்றால் அடையாளம் இடுதல் அப்படின்ற அர்த்தம் அதுக்கு என்ன செய்ய வரும். இப்ப எனவே இங்க அத்தாலீம்னா கற்பித்தல், பைனல் மாதி வல் ஹாது, பைனல் மாதி வல் ஹாது, அதாவது கடந்த காலத்திலும் இன்றைய காலத்திலும் கற்பித்தல் முறை எப்படி என்ன அதாவது இருந்தது அப்படின்றதான் நீங்கள் நாங்கள் ஏற்கனவே என்ன அல் உஸ்ரத்து பைன் அல் மாதி வல் ஹாதிர் அப்படின்ற ஒரு பகுதியில் செஞ்சோம், நம்ம பார்த்தோம். இதில் வந்து தலீம் பைன் அல் மாதி வல் ஹாதிர், இன்றைக்கு வந்து கடந்த காலத்தில் எப்படி அந்த கற்பித்தல் இருந்துச்சு, இப்போ இன்றைய காலத்தில் எப்படி இருக்குது என்றதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். தஹியா அதாவது தயார்படுத்தல் முன்னோட்டம், ஃபக்கிர் ஃபில் இஜாபதி அனில் அஸ் இலத்தி தாலிய, கீழே வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க சிந்தியுங்கள், பதிலளிக்க முயற்சியுங்கள். ஹல் அதது துல்லாப் அக்தர் ஃபில் மாதி அம் ஃபில் ஹாதிர் லிமாதா, ஹல் அதது துல்லாப் மாணவர்களுடைய எண்ணிக்கை அக்தர் ஃபில் மாதி இறந்த காலத்தில் அதாவது கடந்த காலங்களில் அதிகமா அல்லது இன்றைய காலங்களில் அதிகமா, கடந்த காலங்களில் அதிகமா அல்லது இன்றைய காலத்தில் எனது இந்த இது அதிகமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதது துல்லாப் என்றால் மாணவர்களுடைய எண்ணிக்கை, அக்தர் அதிகம், ஃபில் மாதி இறந்த காலத்திலே, அம் அல்லது ஃபில் ஹாதிர் நவீன காலத்திலே, ஹாதிர் லிமாதா ஏன், லிமாத கானன்னா சுய தல்லமுன்னு ஃபில் மாதி, லிமாத கானன்னா சுய தல்லமுன்னு ஃபில் மாதி, இறந்த அந்த கடந்த காலங்களில் மக்கள் ஏன் கல்வி பயின்றார்கள், லிமாத கானன்னா சுய தல்லமுன்னு ஃபில் மாதி, ஏன் கடந்த காலங்களிலே மக்கள் கல்வி பயின்றார்கள். சாலிஸ் மூன்றாவது, லிமாத யத்தல்லமுன்னாசு அல்யௌம், இன்றைய நாட்களில் வந்து மக்கள் ஏன் கல்வி கற்கிறார்கள், மக்கள் ஏன் கல்வி கற்கிறார்கள். நான்காவது, மல் அஃதல் அத்தலீம் அல் யௌம் அம் ஃபில் மாதி லிமாதா, மல் அஃதல் எது மிகவும் சிறந்தது, அத்தலீம் அல் யௌம் இன்றைய தினம் கல்வி கற்பது மிகவும் சிறந்ததா, இன்றைய கல்வி முறைமை மிகவும் சிறந்ததா, அம் ஃபில் மாதி அல்லது இறந்த காலத்தில் கடந்த காலத்தில் இருந்த அந்த கல்வி இது வந்து எனது மிகவும் சிறந்ததா. அல்யோமேண்டா இன்று, அல் மாதிரா இறந்த காலம், அதே போல் அல் ஹாதிர் என்று சொன்னால் இப்போ நவீன காலத்தை என்ன செய்யும் குறிக்கும், ரெண்டு மூன்று தங்கி அல்யோமேன்றது இன்றைய காலங்கள் அப்படி இடத்த குறிக்கிற அமைப்பு, ரைட். இது வந்து கடந்த கால ஒரு வடிவத்தை காட்டுறது மாதிரியான ஒரு படத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, போட்டிக்கிறாங்க. இது முழுமையாக கடந்த கால வடிவம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுக்கு ஒரு உதாரணம், இது நவீன கால வடிவத்துக்கு இது ஒரு முழுமையான உதாரணம். هناك اختلافات كثيرة
بين التعليم في الماضي والتعليم في الحاضر. ومن تلك الاختلافات أن فرص التعليم كانت قليلة في الماضي، حيث كان يلتحق بالمدارس طلاب قليلون، هم في الغالب أبناء الأغنياء والسكان المدن. أما اليوم فقد أصبح التعليم حقا لكل مواطن، فكثر عدد الطلاب وانتشرت المدارس في كل مكان، وشاع القول التعليم كالماء والهواء. كان طلاب العلم في الماضي يسافرون من بلد إلى بلد لطلب العلم، وكانوا يواجهون في سفرهم كثيرا من التعب، فكانوا يركبون الجمال أياما وأشهرا. أما اليوم فالمدارس والجامعات كثيرة في كل مدينة وقرية تقريبا، حيث يذهب الطالب إلى مدرسته أو جامعته بالسيارة أو سيرا على الأقدام. ومن ناحية أخرى يستطيع الطالب أن يتعلم وهو في بيته عن طريق الشبكة الدولية. من الاختلافات أيضا أن المعلم كان لا يطلب أجرا على عمله في الماضي، لأنه كان يطلب الأجر من الله، وكان هدف الطالب طلب العلم. أما اليوم فقد اختلف الأمر، فالمعلم يطلب كثيرا من الأجر، والطالب يفكر في الشهادة قبل العلم، لأنها وسيلة إلى العمل. هناك اختلافات كثيرة. هناك اختلافات كثيرة بين سنان. عفوا كنّا من إنترنت ديسكنكت هايدي. هناك اختلافات كثيرة بين التعليم في الماضي. هذا اختلافات دال مورن بارتكل بير بارتكل نما باتو ميكرنا هناك فنام بديا ايسن شولر مادري ونانتا انجو பல வேறுபாடுகள் அங்கு என்றுதான் அர்த்தம். நம்ம சொல்ற டைம் என்னது ஹுனாக் இக்திலாஃபாத்துன் கதீரா, அதிகமான வேறுபாடுகள் உண்டு. பைன தாலீம் ஃபில் மாதி, கடந்த காலத்தில் கல்வி முறைக்கும், வ தாலீம் ஃபில் ஹாதிர், இன்றைய கல்வி முறைக்கும் இடையில வந்து ஒரு பெரிய வேறுபாடுகள் என்ன உண்டு, பெரிய வேறுபாடுகள் உண்டு. கற்பித்தல் முறையா தாலீம், வ தாலீம் ஃபில் ஹாதிர், இன்றைய காலத்தில் கல்வி கற்பித்தல் என்பது, அதாவது இன்றைய காலத்தில் கல்வி கற்பித்தலுக்கும் இறந்த காலத்தில் கல்வி கற்பித்தலுக்கும் இடையில் நிறைய வேறுபாடுகள் உண்டு. ومن تلك الاختلافات இந்த வேறுபாடுகளில் உள்ளதுதான் இந்த வேறுபாடுகள் உள்ளதுதான் சவுண்ட் கிளியரா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இந்த வேறுபாடு, ومن تلك الاختلافات இந்த முரண்பாடுகளில் உள்ளதுதான், அன்ன ஃபுரஸ் التعليم, ஃபுரஸ் அப்படி என்று சொன்னால் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சந்தர்ப்பங்கள் அப்படின்னு அர்த்தம். ஃபுர்சத்துன் அப்படி என்றால் சந்தர்ப்பம், ஃபுர்சத்துன் என்று சொன்னால் சந்தர்ப்பம், ஃபுர்சத்துன் என்று சொன்னால் சந்தர்ப்பம், ஃபுரஸ் அப்படி என்று சொன்னால் சந்தர்ப்பங்கள். அன்ன ஃபுரஸ் தாலீம், கல்வி கற்பதற்கான, கல்வி கற்பித்தலுக்கான சந்தர்ப்பங்கள், கல்விக்கான சந்தர்ப்பங்கள் இன்றைக்கு வந்து காணத் கலீலத்தன் ஃபில் மாதி, இறந்த காலத்தில் மிகவும் குறைவாக இருந்துச்சு. இறந்த காலத்தில் வந்து மிகவும் குறைவாக இருந்துச்சு. அது ஃபுரஸ் தாலீம்,
கல்வி கற்பித்தலுக்கான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள். அப்போ ஃபுர்சத்துன்னுடா சந்தர்ப்பம், ஃபுர்சத் அண்டா சந்தர்ப்பம், ஃபுரஸ் அண்டா சந்தர்ப்பங்கள் அப்படின்னு அர்த்தம். கானத் கலீலத்தின், இறந்த காலத்துல வந்து அந்த கற்பித்தலுக்கான சந்தர்ப்பங்கள், கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள், கல்விக்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருந்துச்சு. ஹைது கான எல் தஹக்கு பில் மதாரிஸ் துல்லாபுன் கலீலும், அதாவது ஹைது கான, அதாவது இந்த வகையில் இருந்ததனால், அந்த நிலையில் இருப்பது அப்படின்னு அர்த்தம். ஹைது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹைது எங்கே இருக்கிறதோ அப்படின்னு அர்த்தம். ஹைது கான எல் தஹக்கு பில் மதாரிஸ், மதரசா அவருடைய பன்மை தான் மதாரிஸ். இப்போ மெட்ராஸுக்கு வந்து மதாரிஸ் அப்படி என்கின்ற அந்த இடத்துல இருந்து தான் என்னது அந்த பேர் வந்ததாக சொல்வார்கள். ஆனால் மதாரிஸ் என்றது பழைய பேர், இன்றைக்கு மெட்ராஸ்ன்றதை விட சென்னை, சென்னை என்ற வளமாக தான் இந்த பிற்காலத்தில் வந்துட்டு. ஹைதுக்கான எல் தஹக்கு பில் மதாரிஸ், இந்த அதாவது பாடசாலைகளிலே இணைகின்றவர்களாக, இல்திஹாக் நம்ம பார்த்தோம், இணைகின்றவர்களாக துல்லாபுன் கலீல், கொஞ்சமான மாணவர்கள் தான் என்ன செய்தாங்க இருந்தாங்க. அந்த மதரஸ் அந்த பாடசாலைகள்ல இணையக்கூடியவர்களாக கொஞ்சம் பேர் தான் இருந்தார்கள் அப்படின்றது வருது. அதனால அந்த கல்வி வாய்ப்புகளும் மிகவும் குறைவாக இருந்தார்கள். இதன் காரணமாக மாணவர்களும் குறைவாகத்தான் இணைந்தார்கள். பெரும்பாலும் ஹும் ஃபில் ஹாலிப், பாருங்க ஃபில் ஹாலிப் அப்படின்னா பெரும்பாலும், அதிகமாக கூடுதலாக அப்படின்னு அர்த்தம். ஃபில் ஹாலிப் ஹும் ஃபில் ஹாலிப் அப்னா உல் அக்னியா, ஹும் ஃபில் ஹாலிப் அப்னா உல் அக்னியா ஓ சுக்கான் உல் முதன், அப்படி இணையக்கூடிய அந்த அந்த மாணவர்கள் அவர்கள் ஃபில் ஹாலிப் பெரும்பாலும் அப்னா உல் அக்னியா வசதி படைத்தவர்களின் பிள்ளைகளாக இருப்பார்கள். ஓ சுக்கான் உல் முதன் நகர்ப்புற வாசிகளாக இருப்பார்கள், நகரங்களிலே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் அதிகமாக என்ன செய்தார்கள், இணைந்தார்கள். அதாவது குறைவான மாணவர்களே மதரசாக்கல்ல இணையக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அதிகமாக அவர்கள் அபுனா உல் அக்னியா வசுக்கான் உல் முது நகர்ப்புறவாசிகளாகவும் பண வசதி படைத்தவருடைய பிள்ளைகளாகவும் இருந்தார்கள். அம்மல் யோம் இன்றைய தினம் ஃபக்கத் அஸ்பஹத் தஅலீமு ஹக்கன் லிகுல்லி முவாத்தின், அஸ்பஹத் தாலீம் கல்வி கற்பித்தல் என்பது மாறிவிட்டது. ஃபக்கத் அஸ்பஹத் தாலீம் கல்வி கற்பித்தல் மாறிவிட்டது. ஹக்கன் உரிமையாக, லிகுல்லி முவாத்தின் ஒவ்வொரு, அதாவது என்ன ஒரு இந்த ஒவ்வொரு அதாவது நாட்டவருக்கும், ஒவ்வொரு நாட்டின் அங்கத்தவருக்கும், அது அதாவது சரியா சொல்றேன்னா என்ன, ஒவ்வொரு குடிமகனுக்கும்னு சொல்லலாம். இங்க முவாத்தின் வழங்கிட்டா ஒவ்வொரு குடிமாக மகனுக்கும் என்ன, அதாவது அது வந்து என்னது உரிமையாக மாறிவிட்டது. முவாத்தின் என்று சொன்னால் வத்தன் என்றால் நாடு, வத்தன் என்றால் நாடு, வத்தன் அப்படி என்று சொல்றது நாடு அப்படின்னு அர்த்தம். அது அடுத்த என்னது, அதாவது வத்தனைனா ஒரு இடத்துல வந்து என்ன அப்படியே உட்கார்ந்துடுறது, மிச்ச காலத்துக்கு அப்படியே உட்கார்ந்துடாதான் தௌத்தீன் அப்படின்றது. இஸ்தீத்தான் அப்படி என்றால், இந்த யூதர்களோடு சம்பந்தப்பட்டு பயன்படுத்தப்படும் இஸ்தீத்தான் அப்படி என்று சொன்னால் குடியமர்த்தல் அப்படின்னு அர்த்தம். ஸ்தௌத்தனஹு அப்படி என்று சொல்றது வந்து அங்கே குடி அமர்றது இஸ்தீத்தான். அடுத்தது வந்து அந்த முவாத்தின் என்றா அந்த நாட்டு குடிமகன், அவுத்தான் என்றா நாடுகள், வத்தன் என்றா நாடு, அவுத்தான் என்றா நாடுகள். முவாத்தின் என்று சொன்னால் அந்த நாட்டு குடிமகன் அர்த்தம். ஹொப்புல் ஹொப்புல் வத்தன் நிஸ்புல் ஈமான் ஒரு பொய்யான செய்தி சொல்லுவாங்க, நாட்டை நேசிப்பது ஈமான்ல ஒரு பகுதி என்று, அப்படி ஒரு செய்தியும் இல்லை. எனவே ஃபக்கத் அஸ்பஹத் தாலீம் கல்வி மாறிவிட்டது. ஹக்கன் உரிமையாக லிகுல்லி முவாத்தின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இன்றைக்கு மாறிவிட்டது. ஃபக்கத்துர அதது துல்லாப் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. வந்தஷரத்தில் மதாரி சுஃபி குல்லி மக்கான், அதாவது மதரசாக்கள் பாடசாலைகள் ஃபி குல்லி மக்கான் எல்லா இடங்களிலும் எனது பறந்து விட்டது. இப்போ நம்ம வந்து மதரசா அப்படி என்று சொல்றது வந்து ஷரியா பாடசாலைகளுக்கு மட்டும், மற்றதெல்லாம் வந்து ஸ்கூல் அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். அது வந்து ஒரு அந்த சமூக வழக்கில் அப்படி வந்துட்டு, ஸ்கூலுக்கு போகிறதா மதரசாவுக்கு போகிறதான்னு கேட்டால் ரெண்டு ஒன்று தான், நடு சென்டர்லாம் என்று சொல்கிற மாதிரி தான் அது வாங்கிட்டா, நடு சென்டர்னா என்ன, சென்டர்னா நடுதான், அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன அது அது ஒரு 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 வழக்கு அது. ஆனால் மதரசா என்றாலும் சரி, என்னது அந்த ஸ்கூல் என்றாலும் சரி, அரபு நாடுகளில் ஒரே இதமாக தான் என்ன செய்வாங்க, அதை பயன்படுத்துவார்கள். எனவே வந்தஷரத்தில் மதாரிசு ஃபி குல்லி மகான், இன் தஷர
நஷரேண்டா பரத்தினான், நஷரேண்டா பரத்தினான். நுஷ்ராண்டா ஒரு நோட்டுக்கு சொல்றது, நுஷ்ரான்னு சொல்றது ஒரு நோட், அதாவது ஒரு வெளியீடு அதுக்கு சொல்றது. சின்ன அந்த நோட்டீஸுகள் அடிப்பாங்களா அதுக்கெல்லாம் பேர் நுஷ்ரா. வந்தஷரத்தில் மதாரிஸ் துண்டு பிரசரம், நுஷ்ராண்டா துண்டு பிரசரம். வந்தஷரத்தில் மதாரிஸ் இங்க இன்தஷரேண்டா பரவியது. இதா குதியத்தி சலாத்து ஃபந்தஷிரூஃபில் ஆகும், நீங்கள் தொழுகை முடிந்து விட்டால் பூமியிலே பறந்து தெரியுங்கள், அதாவது விரிஞ்சு பறந்து போகிறதுக்கு அர்த்தம். இன்தஷரத்தில் மதாரிஸ் என்றால் நிறைந்து விட்டது, பறந்து விட்டது, பறந்து விட்டன, அதை பரவி விட்டன. ஃபி குல்லி மக்கான், எல்லா இடத்திலும் இன்றைக்கு பாடசாலைகள் கல்வி கூடங்கள் பறந்து விட்டன, நிறைந்து விட்டன. ஷா அல் கவுலு, ஷா அல் கவுலு என்ன, ஷா அண்ட் ஹம்சா வந்தால் நாடினான். ஷா அப்படி என்றால் அதாவது அதுவும் பரவ, அதாவது பரவலாகி விட்டது, பிரபல்யமாகி விட்டது அப்படின்னு அர்த்தம். ஷுயு அப்படி என்று சொன்னால் பரவல் என்று அர்த்தம், ஷுயு உன் அப்படி என்றால் பரவல் அப்படின்னு அர்த்தம். அதே போல என்னது, இன்னல்லதீன யுஹிப்புன அன் தஷீ அல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் மானக்கேடான விஷயங்கள் பரவ வேண்டும் என்று யார் விரும்புகிறார் என்றதுக்கு அல்லா ஷா யஷீஉ தஷீஉ அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன செய்யறான் சொல்றான். எனவே ஷுயு அப்படி என்று சொன்னால் பரவுதல் அப்படின்னு அர்த்தம், ஷுயோ என்றால் பரவுதல். அதனால தான் கம்யூனிசத்துக்கு அரபுல என்ன செய்வாங்கன்னா ஷுயு ஐயா அப்படின்னு வாங்க, ஷுயு ஐயா எல்லா மக்களுக்கும் ஒரு சமநிலையான ஒரு பரவல் அப்படின்ட்டு ஒரு ஒரு பொய்க்கு தான் அப்படி ஆரம்பிச்சுது. ரைட். எனவே வந்து என்ன அதாவது ஷா ஷுயு ஐயான கம்யூனிசத்துக்கு இதன் காரணமாக தான் சொன்னாங்க. இப்போ ஷா என்ன பரவி என்னது அந்த பரவியது அப்படின்னு அர்த்தம். வஷா அல் கவுலு, இது வந்து என்ன செஞ்சுட்டு இந்த வார்த்தை பரவி விட்டது, பிரபல்யமாகி விட்டது. அத்தஅலீமு கல்மா இவல் ஹவா, கற்பித்தல் என்பது இன்றைக்கு தண்ணீரை போன்றும் காற்றை போன்றும் எல்லாருக்கும் உரிமையானது. எப்படி தண்ணீரில் எல்லாருக்கும் உரிமைக்குதோ அதே போல் ஹவா காற்று, ஹவான்னு சொன்னால் எனது காற்று, நம்மால் ஹவா உன்னக்கைன்னு பார்த்தோமே அந்த காற்று, இதில் வந்து எப்படி எல்லாருக்கும் உரிமைக்குது அது மாதிரி கல்வியும் என்ன, அத்தஅலீமு கல்மா இவல் ஹவா, கற்பித்தல் என்பது கல்வி என்பது இன்றைக்கு அதாவது தண்ணீர் போன்றும் காற்று போன்றும் அப்படி என்ற வார்த்தை இன்றைக்கு பிரபல்யம். கானத்துல்லாபுல் இல்ம் ஃபில் மாதி, கடந்த காலங்களில் அறிவை தேடுகின்றவர்கள், துல்லாபுல் இல்ம் தாலிபுடைய பன்மை துல்லாப், தேடுகின்றவர்கள். யுசாஃபிரூன மின் பலதின் இல பலத், ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணம் செய்வார்கள். யுசாஃபிரூன மின் பலதின் இல பலத், பிரயாணிப்பார்கள் பயணம் செய்வார்கள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு, தொலைபில் அல் கல்வியை தேடுவதற்காக. வகானு யுவாஜி ஹூன ஃபி சஃபரிஹிம் கசீரம் மினத்தாக, வகானு யுவாஜி ஹூன, இந்த முவாஜா பல முறை வந்துட்டு எங்களுக்கு இந்த சொல், அவர்கள் முகம் கொடுப்பார்கள் ஃபி சஃபரிஹிம் அவருடைய பயணங்களிலே பயணத்திலே, கசீரம் மினத்தாக நிறைய களைப்புக்களை அவர்கள் எதிர்கொள்வார்கள் முகம் கொடுப்பார்கள். வகானு யுவாஜி ஹூன ஃபி சஃபரிஹிம் கசீரம் மினத்தாக, தாபன்னால் களைப்பு, தஇப அப்படின்றால் களைப்படைந்தான், அத்தபேண்டா கலைப்படைய செய்தான், முத்த அப் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். ஏன்னா வேலையிலேருந்து முத்த அபாக வருவார்னா கலைப்படைந்த நிலையில் வருவார் அப்படின்னு அர்த்தம். ஒகன் யுவாஜி ஹூன ஃபி சஃபரிஹிம் கசீரம் இனத்தாம், அப்போ அவங்க அந்த ஒரு ஊர்ல இன்னொரு ஊருக்கு அறிவை தேடி போறதுனால நிறைய கலைப்புகளை அவர்கள் முகம் கொடுப்பார்கள். ஃபகானு யர்கபூன அல் ஜிமால அய்யாமன் வ அஷ்ஹுரா, ஃபகானு அவர்கள் இருந்தார்கள், எர்கபூனல் ஜிமால், ஜமலண்டா ஒட்டகம், ஜிமாலண்டா ஒட்டகங்கள், அதாவது ஒட்டகங்களில் ஏறி பயணிக்கக்கூடியவர்களா, ஒட்டகங்களில் ஏறி பயணிக்கக்கூடியவர், ரக்கிபேண்டா ஏறினான், ரக்கிபேண்டா ஏறினான், ரக்கபேண்டா ஏற்றினான், ரக்கபேண்டா ஏற்றினான், தர்க்கீபண்டா அதுதான் வசனங்களை ஒன்றோடொன்று சொற்களை ஒன்றோடொன்று ஏற்றி வசனம் அமைக்கிறதால தர்க்கீபண்டா, அந்த தர்க்கீபை சொல்லுங்கண்டா எப்படி எப்படி செட் ஆகிக்கன்னு சொல்லுங்கன்ற அர்த்தம். எனவே ஏர்கபூனல் ஜிமால், ருக்காபனா இன்றைக்கும் பயணிகள்னு சொல்லுவாங்க, ருக்காபனா பயணிகள், ஏறி செல்லும் பயணிகள். ஏர்கபூனல் ஜிமால ஒட்டகங்களில் ஏறி ஏறி பயணிப்பார்கள். ஐயாமன் பல நாட்களாக, அஷ்ஹூரன் பல மாதங்களாக, யோமுடைய பன்மை ஐயாம், ஷஹர்ட பன்மை அஷ்ஹூர், ஷுஹூர் என்றாலும் பன்மை அஷ்ஹூர் என்றாலும் பன்மை, பல நாட்களாக பல மாதங்களாக அவர்கள் பிரயாணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அம்மல் யோம் இன்றைய தினம், அம்மல் யோம இன்றைய தினத்தை பொறுத்தவரையில், ஃபல் மதாரிசு இந்த அம்மா வந்தால் அதனுடைய ஜவாபில் ஃபா வரும். அம்மல் யௌம இன்றைய தினத்தை பொறுத்தவரையில், ஃபல் மதாரிசு வல் ஜாமியாத்து கதீரத்துன் ஃபி குல்லி மதீனத்தின் வ கரியத்தின் தக்ரீபா, ஃபல் மதாரிஸ் பாடசாலைகளும், வல் ஜாமியாத் பல்கலைக்கழகங்களும், கதீரத்தும் அதிகமாகவே இருக்கின்றன.
ஃபீ குல்லி மதீனத்தின் ஒக்கறியா, ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும், தக்ரீபன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும் என்ன செய்கிறாங்க, அதாவது இருக்கக்கூடிய நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும் யூனிவர்சிட்டிகளும் இருக்கு, பல்கலைக்கழகங்களும், அதே போல் பாடசாலைகளும் ஒவ்வொரு சிட்டியிலும் ஒவ்வொரு வில்லேஜிலும் என்ன செய்கிறது இருக்கின்றன. ஹைசு யத்ஹபு அத்தாலிபு இலா மத்ரஸத்திஹி அவ் ஜாமியாத்திஹி பிஸ்ஸையாரா அவ் சைரன் அலல் அக்தா, போகின்ற வகையில், போகின்ற வகையில், ஹைசு யத்ஹபு அத்தாலிப் மாணவன் போகிறான், இலா மத்ரஸத்தி அவனது பாடசாலைக்கு, அவ் ஜாமியாத்திஹி அல்லது அவர் பல்கலைக்கழகத்துக்கு, பிஸ்ஸையாரா சையாராண்டா வாகனத்தின் மூலம், வாகனத்தின் மூலம் செல்லுகின்ற அளவுக்கு, செய்யாரா அப்படின்றது வாகனத்தின் மூலம் செல்லுகின்ற அளவில், செய்யாரானா கார் பஸ் எல்லாமே செய்யாரா தான், சாரண்டா நடந்தான், செய்யாரானா அடிக்கடி கூட்டி செல்லக்கூடியதுனால செய்யாரா துன் அப்படின்னு வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு வேலையை தொழிலாக செய்கிற மாதிரி இருந்தால் அது ஃபஆலத்துன்னு வரும், அதே போல் ஹத்தாமத்துன் ஹசாலத்துன் அந்த மாதிரி வர மாதிரி என்ன இது செய்யாரா அப்படின்னு வந்திருக்கு. அவு சைரன் அலல் அக்தாம் அல்லது பாதங்களால் நடந்து செல்கின்ற தூரத்தில், நடை தூரம் அப்படின்னு சொல்லுமே நடைப்பயணம் அது, சாரேனா நடந்தான், சைரன்னா நடத்தல், அலல் அக்தாம்னா பாதங்களால், பாதங்கள் மீது நடத்தல் அப்படின்னு அர்த்தம். கதமுன்னுடா பாதம், அக்தாம்னா பாதங்கள், கிதமுன்னுடா பழசி பழையதுன்னு அர்த்தம், கிதம் கதீம்ன்றா பழையதுன்னு சொல்லுமே அந்த கிதம், இது அக்தாம்ன்றது அதாவது கதம்ல இது வருது. அப்போ அவு சைரன் அலல் அக்தாம் கால்நடையாக அப்படின்றதுக்கு சைரன் அலல் அக்தாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்நடையாக அல்லது வாகனத்தின் மூலம் பல்கலைக்கழகத்துக்கோ பாடசாலைக்கோ சென்று விடுகின்ற தூரத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு நகரத்திலும் பல்கலைக்கழகங்களும் பாடசாலைகளும் அமைந்திருக்கின்றன. வமின் நாஹியத்தின் உஹ்ரா இன்னொரு கோணத்திலே, நாஹியாண்டா கோண, கோணர்னு சொல்லுவோம் அதுதான், இங்கே கோணம் தமிழில் சொல்கிறோம் நம்ம. அப்போ வமின் நாஹியத்தின் உஹ்ரா இன்னொரு கோணத்தில் நம்ம பார்த்தோம்னா, எஸ்தத்தி தாலிபு ஐயத்த அல்ல மாணவர் கற்க முடியும், எஸ்தத்தியு அத்தாலிபு ஐயத்த அல்ல மாணவர் கற்றுக்கொள்ள முடியும், வஹுவ ஃபி பைத்திஹி அவர் வீட்டில் இருக்கின்ற நிலையில், வஹுவ ஃபி பைத்திஹி அவர் வீட்டில் இருக்கின்ற நிலையில், இந்த வாவு நிலையில் அர்த்தம், வஹுவ ஃபி பைத்திஹி அவர் வீட்டில் இருக்கின்ற நிலையில் கற்றுக்கொள்ள முடியும், அன் தரீக் ஷபகத்தி தௌலியா, அன் தரீக் ஷபகா அத்தௌலியா வேர்ல்டு வைட் வெப், அந்த இன்டர்நேஷனல் என்றதானே தௌலியான்னு சொல்லுவோம் நம்ம, அதை நம்ம WWW சொல்கிறோம். அப்போ அந்த HTTP ஹைபர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் என்கின்ற அந்த ப்ரோக்ராம் சர்வதேச ஒரு அழகான ஒரு நிரலாக வந்த பின்னால் அது தௌலியாண்ட் ஆயிடுச்சு, ரைட்டா, இல்லைன்னு சொன்னால் இன்டர்நெட்ன்றது என்ன ஒரு 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 உள்ள ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு குறிப்பிட்ட வரையறையில் இருந்தது, பின்னர் அந்த WWW அந்த அந்த அறிமுகத்துக்கு பின்னால் அந்த அந்த ப்ரோக்ராமால் எனது ப்ரோட்டோகோலால் இன்றைக்கு வேர்ல்டு வைடாக அது வந்துட்டு, அதனால் அதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஷபகாண்டா நெட்ஒர்க், ஷபகான்றது எல்லா விதமான வலைக்கும் சொல்கிறது, அதே போல் இதுக்கும் சொல்கிறது நெட், அது இன்டர்நெட்டில் உள்ள நெட்டுக்கும் அதில் சொல்கிற இணையம் அதுக்கும் சொல்கிறது. அத்தௌலியா, அத்தௌலியானா இன்டர்நேஷனல், இங்கே இந்த இதில் பயன்படுத்துகிற நேரத்தில் வந்து எனது அதாவது இந்த வேர்ல்டுன்னு என்ன செய்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க, வேர்ல்டு வைடுன்னு என்ன செய்கிறாங்க உலகளாவிய இணையம் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க, ரைட். வஹுவ ஃபி பைத்திஹி அன் தரீக் ஷபக அத்தௌலியா சர்வதேச இணைய வழியாக, பின் இணையமெண்டாலே சர்வதேசம் உண்டாகிட்டு, அதனால் வேர்ல்டு வைடு வெப்ன்றது தான் நீங்கள் பொறுத்தவரும். அப்போது அதாவது இன்றைக்கு இணையம் சம்பந்தமான நிறைய சொற்கள் நம்ம அரபில் நிறைய தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது, சார் அந்த பாடங்கள் இதில் வரலாம், வந்தால் நம்ம கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். அதில் வந்து என்னன்னு சொன்னால் தமிழ் படுத்தல் வந்து நிறைய நடந்துட்டு, தமிழில் வந்து நிறைய சொற்களை தமிழ் படுத்தல் என்பதை விட தமிழ் சொற்களை உருவாக்கிட்டாங்க, அதுக்கு தமிழ் சொற்களை நிறைய உருவாக்கிட்டாங்க, ஆனால் எங்களோட தமிழ் மக்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்கப்படலை, சேர்க்கப்படலைன்னா அது இங்கிலீஷ் முகத்தால் அது வரலை, அது மாதிரி நம்ம அரபுலையும் இழந்துடக்கூடாது தெரியணும். ஷபகா தௌலியான்றது அந்த வேர்ல்டு வைட் வெப்பண்டத்துக்கு தான் இந்த ஷபகா தௌலியா அப்படின்னு அதை சொல்கிறது. மினல் இஃப்திலாஃபாத்தி அயுதர் இன்னும் அதாவது உள்ள வேறுபாடுகளில் உண்டு தான். இப்போ நம்ம படிச்சுட்டு என்ன ஒமின் தாலி வையத்தால் ஹூஃபி வைத்தியம் தரிக்கு ஷபக்கா தௌலியா நாங்கள் அதை தான் என்ன செஞ்சுட்டு இப்போ நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எனவே அந்த ஒரு நவீன காலத்தில் அது கடந்த காலத்தை விட வித்தியாசப்படுது. ஒமினல் இஃப்திலாஃபாத்தி அயுதன் அதே போல் தான் என்ன முரண்பாடுகளில் உள்ள உண்டு தான். அன்னல் முஅல்லிம கான லா யத்லுபு அஜ்ரன் அலா அமலிஹி ஃபில் மாதி அன்னல் முஅல்லிம்
கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் கானலா யத்லுபு அஜ்ரன், எந்த கூலியையும் கேட்காதவர்களாக அன்று இருந்தார்கள். அல அமலிஹி ஃபில் மாதி, கடந்த காலத்தில் அவர் செய்யக்கூடிய அந்த வேலைக்கு அதை ஒரு சேவையாகத்தான் செஞ்சாங்க. உண்மையிலேயே அன்றைய காலம் வந்து மூன்று விஷயங்கள் சேவையாக கருதப்பட்டுச்சு. அதை யாராவது பணத்துக்கு செஞ்சால் சில பொழுது குற்றமாகவும் சில பொழுதுகள் அதுக்கு சட்டத்திலையும் கருத்து முரம்பட்டார். ஒரு ஃபக்கீராக இருக்கக்கூடியவர், வறுமையாக இருக்கக்கூடியவர் வாங்கலாமா அப்படி என்ற கருத்து முரம்பாடு வந்துச்சு. வசதியானவர்கள் வாங்கக்கூடாது என்பதில் உடன்பாடு இருந்துச்சு. வசதியானவர்கள் வாங்கக்கூடாது என்பதில் உடன்பாடு இருந்துச்சு. ஏழை வாங்கலாமா, ஏழையான ஒரு ஆசிரியர் வாங்கலாமா என்பதுதான் கருத்து முரம்பாடாகவே என்ன செஞ்சுது இருந்துச்சு. அடிப்படை கல்விகள் விஷயத்தில், வசதி கல்விகள் இல்ல, அடிப்படை கல்விகள் விஷயத்தில் வசதி கல்விகளுக்கு வாங்கினாங்கதான். இப்ப அன்னல் முஅல்லிம, இப்ப உதாரணமா, அதாவது கல்வி அன்றைக்கு ஒரு சேவையாக இருந்துச்சு. மருத்துவம் அன்றைக்கு ஒரு சேவை. மருத்துவம் எல்லாம் வந்து தொழிலுக்கு செய்யறது அப்படின்றது, இப்ப மருத்துவம் செஞ்சுட்டு அவங்களாக ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் அன்றைக்கு அந்த இதை வாங்கி கொள்வாங்க. அது அதல்லாம மருத்துவம் என்பது ஒரு ஒரு என்ன செய்யலை, ஒரு வருமானம் ஈட்டுகின்ற பெரும் துறையாக இருக்கின்ற சேவையான ஒரு அம்சமாக அது இருந்துச்சு. அதே போலதான் கல்வி, அது போல அதாவது இந்த பகுதி, அடுத்தது எனக்கு ஞாபகத்தில் இல்லை, நான் நினைக்கிறேன் விவசாயம் என்று. இந்த அதாவது மிக முக்கியமான ஒரு பகுதியாக, அதாவது விவசாயம் என்பது அரசாங்கம் பொறுப்படுத்தி செய்விக்கக்கூடிய ஒரு பகுதியாக அதை என்ன செஞ்சுது இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாமே எல்லாமே பணமாக என்ன செஞ்சுது போயிட்டு. மருத்துவம் படிக்கிறதாக இருந்தால் முழு நோக்கமும் ஆரம்ப நோக்கம் என்ன, அதாவது பணம் சம்பாதித்தன் ஆயிட்டு. இல்லாமன் ரஹிம ரப்பி, அல்லாஹு தாலா அதாவது கருணை செய்தவர்களை தவிர. அதுவும் குறிப்பாக மார்க்க கல்வியில வந்து அன்றைக்கு வந்து அதாவது கல்வி பணம் வாங்குறன்றது ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக கூட என்ன செஞ்சது பார்க்கப்பட்டதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். ஒரு அதாவது குறிப்பிட்ட ஒரு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, அந்த ஆசிரியர் அந்த கல்வியை கொடுக்கிறதாக இருந்தால் அவர் உண்ணனும், அவர் வந்து ஆடை வாங்கணும், அவர் வந்து என்ன அவர் வாழணும் என்கின்றது இதில் தான் தங்கியிருந்தால், அவருக்கு வேறு வருமானம் ஒரு தொழில் ஒன்று இல்லை அப்படி என்கின்ற ஒரு இதில் தான் தங்கியிருந்தால் மட்டும்தான் வாங்குகிற அமைப்பில் இருந்துச்சு. அதுவும் அவங்க வசதிக்கு வாங்கிக்கலை, அடிப்படை தேவைகளுக்கு வாங்கக்கூடிய அமைப்பில் தான் அன்றைக்கு கல்வி இருந்துச்சு. இப்போ இன்றைக்கு பார்த்துக்கோங்க, கல்வி என்றது பெரிய ஒரு இன்கம் ரூட். இன்றைக்கு கல்வி என்றது அதாவது பெரிய ஒரு இன்கம் ரூட். அதில் வந்து ஒரு அட்வான்ஸை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி என்ன பயணம். மக்களும் எப்படி பழகிட்டாங்கன்னு சொன்னால், எவர் ஹை ரேட் வைக்கிறாரோ அவர் தான். இன்றைக்கு கெமிஸ்ட்ரி லெக்சர் நடக்குது வாங்க அப்படின்னா அவர் வந்து 8000 ரூபா ஒரு சிட்டிங்கன்னா அவர் தான், அவர் வந்து ஸ்பெஷல் அதில். அதே போல் ஒருத்தரை வந்து கன்சல்ட் பண்ண போகிறதுல அவருக்கு 10000 ரூபா அவர் இருப்பில் எடுக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு என்னது, அவர் வந்து ஒரு பெரிய டிமாண்டான எனது ஒரு டாக்டர் அப்படி. இதுதான் இன்றைக்கு இன்றைக்கு உலகம் என்ன செஞ்சுட்டு மாறிடு. ஓகே, இந்த மருத்துவ கருவிகளுக்கு இன்றைக்கு அப்படியான தேவைகள் இருக்கு. கோடிக்கணக்கான 100 கோடி 200 கோடிக்கான கருவிகள் இருக்கு, உண்மைதான். அவைகளை பயன்படுத்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு சார்ஜ் ஒன்று போகும் தான். அவைகளை எடுக்கிறதுன்றதும் ஒரு கவர்மெண்ட் பொறுப்பெடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்குது. எத்தனை தான் கவர்மெண்ட் பொறுப்பெடுக்கிறது என்றால் சரியான பொருளாதார முறை இருந்தால் எல்லாத்தையும் பொறுப்பெடுக்கலாம். வழங்கிட்டா மக்களுடைய கடனையே ரசூலாங்க பொறுப்பெடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும். ஹைர் அன்னல் முஅல்லிம கான லா யத்லுபு அஜ்ரன் அலா அமலிஹி ஃபில் மாதி, கடந்த காலத்தில் வந்து தன்னோட வேலைக்கு கூலி எடுக்க, அஜ்ரன்னா கூலி, இந்த கூலியை எடுக்காதவராக என்ன செய்தார்கள் ஆசிரியர் இருந்தார். ஆஜுர்ரா அப்படின்னு அரபில் சொன்னா, நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு அந்த மண்ணையும் சிமேந்தியையும் சுண்ணாம்பையும் போட்டு குழைப்போமே, அதுக்கு பேர் வந்து என்னது ஆஜுர்ரான்னு சொல்லுவாங்க. அதாவது சீமேந்து கலவை அதுக்கு சொல்லுவாங்க ஆஜுர்ரான். அன்னல் முஅல்லிம் கான லா யத்லுபு அஜ்ரன் அலா அமலிஹி ஃபில் மாதி லிஅன்னஹு கான யத்லுபுல் அஜ்ர மினல்லாஹ், ஏனென்றால் அவர் கூலியை அல்லாஹ்விடம் இருந்து எதிர்பார்க்க கூடியவராக இருந்தார். வகான ஹதஃபு தாலிபி தலபல் இல்ம், ஆசிரியருடைய அதாவது இலக்கு, கான ஹதஃபு தாலிப் மாணவருடைய மாணவருடைய இலக்கு, ஹதஃபண்டா இலக்கு, டார்கெட் அப்படின்னு சொல்லுவோமே அந்த ஹதஃப். முஸ்தஹதஃபூன் அப்படின்றால் டார்கெட்டட் பீப்புள் அப்படின்னு சொல்றதுக்கு முஸ்தஹதஃபூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஃபுட்பால் மேட்ச்ல வந்து ஹதஃப், கோலுக்கு வந்து ஹதஃப் பண்ணுவாங்க. ஒரு கோல் அடிக்கிறது இதே ஹதஃப், அவர் கோல்ல தானே, அவர நோக்கம் வந்து அந்த கோல் போஸ்டுக்குள்ள ஒரு கோலை போடுறது, அதுக்கு ஹதஃப் பண்ணுவாங்க. வகான ஹதஃபு தாலிப் தலபல் இல், அறிவை தேடுவது தான் மாணவருடைய இலக்காக இருந்துச்சு. அம்மல் யௌம், இன்றைய தினம், தலபல் அம், காரியம் விஷயம் வேறுபட்டு விட்டது, மாறிச்சு. மாணவர்கள் நோக்கு கல்வி தேர்றதில் இன்றைக்கு ஆசிரியர் அதிகமான கூலி வாங்கக்கூடியவராக இருப்பார் இன்றைய காலம்.
ஃபல் முஅல்லிம் யத்லுபு கதீரம் மினல் அஜர், கதீரம் மினல் அஜர், அதிகமான கூலியை வாங்கக்கூடியவராக இருப்பார். வத்தாலிபு யுஃபக்கிரு ஃபி ஷஹாதா கப்ல அல் இல்ம், அறிவை தேடுவதற்கு முன்னால் அவருடைய முழு இலக்காக தாலிபுடைய சிந்தனை, மாணவருடைய சிந்தனை, யுஃபக்கிரு ஃபி ஷஹாதா, ஷஹாதான சர்டிஃபிகேட், சான்றிதழ் கிடைக்குமா அப்படி என்றதில் அவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார். ஆசிரியர் புலூஸ் எப்படி வட்ட கறக்கலாம் என்று ஆசிரியர் யோசிச்சுட்டு, மாணவர் யோசிச்சுட்டு எப்படி சர்டிஃபிகேட் எடுக்கலாம் என்று, ரெண்டு பேரும் ஒத்து போறதுனால தான் இவர் ரேட்டை ஏற்றிக்கிட்டு போறாரு. அவரும் நல்ல ஹை லெவலில் எங்கேயாவது ஆன்லைன், உங்களுக்கு ஆன்லைன்ல நம்ம என்ன செய்ய போறோம், பிஏ சர்டிபிகேட் தாரோம் அப்படி என்றோம். ஓகே, அப்போ பிஏ சர்டிபிகேட் தாரமன்றத்தை வச்சு தான் பாடத்தை தீர்மானிக்கிறோம், என்னதையா படிச்சுட்டு போ நம்ம சர்டிபிகேட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. சிலர் என்ன செய்யறாங்கன்னா நேரத்தோட சர்டிபிகேட் அனுப்பி வச்சுறாங்க, நீ பேமெண்ட்டை புறவு கட்டுக்கிற படிப்பு அது நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் நீங்க படிங்க என்ற லெவலுக்கு இன்றைக்கு எல்லாம் ஒரு அப்படி ஆகிட்டது போயிட்டு. அறிவுக்கு முன்னால அந்த சர்டிபிகேட்டை என்ன செய்யறாங்க, மாணவர்கள் சிந்திக்கிறார்கள். என்னஹா வசீலத்துன் இதல் அமல், ஏன் அப்படி யோசிக்கிறாங்கடா, வசீலா அது ஒரு ஊடகமாக இருக்கிறது, ஒரு மீடியமாக இருக்கிறது, இதல் அமல் கல்வியை தேடுவது, அந்த வேலையை தேடுவதற்கு, தொழிலை தேடுவதற்கு இது என்ன செய்கிறது, மீடியமாக ஒரு வழியாக என்ன செய்கிறது இருக்கிறது. வசீலாண்டா அதாவது ஊடகம், வசா இல்லைண்டா ஊடகங்கள், நம்ம ஏற்கனவே அது பார்த்தோம். ஹைர் நம்ம அதாவது பயிற்சியுடைய பகுதி இஸ்தியாப், அதாவது பாடத்தை முழுமையாக உள்வாங்குதல், அத்தத்ரீபுல் அவ்வல் முதலாவது பயிற்சி, சரியன்ற அடையாளத்தை சரிக்கு முன்னாலும் பிழை என்ற அடையாளத்தை பிழைக்கு முன்னாலும் இடுங்கள், பின்னர் பிழையை திருத்துங்கள். பின்னர் பிழையை திருத்துங்கள். அத்தத்ரீபு அவ்வல் முதலாவது பயிற்சி, முதலாவது அதாவது வாஹித் அல் அவ்வல் கான தாலிமு ஃபில் மாதிலி அபினா இல் அக்னியா, கொஞ்சம் இன்டர்நெட் குழப்பமாக இருக்குது பார்த்துக்கோங்க சவுண்டுல. கான தாலிமு ஃபில் மாதிலி அபினா இல் அக்னியா, ஏன்னா இங்கே வந்து இந்த ஹெவி ரெயின் தொடர்ச்சியான மழை, அதனால தான் கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்குது. கான தாலிமு ஃபில் மாதிலி அபினா இல் அக்னியா, கல்வி கான தாலிமு ஃபில் மாதிலி அபினா இல் அக்னியா. அத்தானி யுசாஃபிரு துல்லாப் அல் யௌம லி தலபில் இல்ம், யுசாஃபிரு துல்லாப் அல் யௌம லி தலபில் இல்ம். அத்தாலித் كان اجر المعلم في الماضي كثيرا، كان اجر المعلم في الماضي كثيرا. الرابع يفكر الطالب في العلم قبل الشهاده، يفكر الطالب في العلم قبل الشهاده. الخامس يستطيع الطالب ان يتعلم في بيته الان، يستطيع الطالب ان يتعلم في بيته الان. التدريب الثاني இரண்டாவது பயிற்சி, اجب باختصار عما يلي. الاول من كان يلتحق بالمدارس في الماضي، من كان يلتحق بالمدارس في الماضي. الثاني من يلتحق بالمدارس في الحاضر، من يلتحق بالمدارس في الحاضر. كيف كان الطلاب يسافرون في الماضي، كيف كان الطلاب يسافرون في الماضي. الرابع كيف يذهب الطلاب الى مدارسهم اليوم، كيف يذهب الطلاب الى مدارسهم اليوم. الخامس كيف يتعلم الطالب في بيته الان، كيف يتعلم الطالب في بيته الان. السادس لماذا يفكر الطالب في الشهاده قبل العلم، لماذا يفكر الطالب في الشهاده قبل العلم. مفردات شوتكل، التدريب الاول صل بين الجمع ومفرده، ஒருமைக்கும் பன்மைக்கும் இடையில் இணைக்கணும். الجمع قراء அக்னியா அக்தாம் பிலாத் அஷ்ஹூர், அதாவது ஜம்முக்கும் முஃப்ரதுக்கும் இடையில, பன்மைக்கும் ஒருமைக்கும் இடையில முதலாவது பன்மையை தந்திக்கிறாங்க. அல் முஃப்ரத் பலத் ஷஹர் ஹர்யா கதம் கனி, பலத் ஷஹர் ஹர்யா கதம் கனி. தத்ரீப் உஸ்தானி இரண்டாவது பயிற்சி, கௌவின் ஜும்லத்தை முனாசிபத்தை மின் குல்லி கலிமத்தை, பொருத்தமான இரண்டு
சொற்களிலிருந்தும் இரண்டு சொற்களிலிருந்தும் பொருத்தமான வசனத்தை அமையுங்கள். யல்தஹிகு அல்ஜாமியா, இன்தஷர அல்இல்ம், கஸுர அத்துல்லாப், சாஃபர அல்இல்ம், طلب الاجر، يفكر الزواج. يلتحق الجامعه، انتشر العلم، كثر الطلاب، سافر العلم، طلب الاجر، يفكر الزواج. خير نما باي تسيه كوريه بهذيك بو.